தமிழகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பரீட்சை முடிவுகள் வந்திருக்கின்றன, தேர்வு முடிவுகள் வந்திருக்கின்றன. 91 விழுக்காடுக்கும் சற்று மேலாக நம் மாணவர்கள் வென்றிருக்கிறார்கள். எத்தகைய தடைகளை அவர்கள் பாதையில் வைத்தாலும் அதை வென்று எடுக்கும் அந்த மாணவர்களுக்கு என் சிறந்தாட்டிய வணக்கங்கள். க்வெஸ்சன் பேப்பரையே தப்பா கொடுத்தாலும் அதுல கரெக்டா பதில் எழுதுற பிள்ளைகள் நம்ம பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம், அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். பெரிய கூட்டம் போட்டு நான் யாருமே என்னுடைய முஷ்டியை மடக்கி காட்டும் பல பரீட்சை அல்ல. ஒவ்வொரு விதமா இருக்கு, மக்களை தன்மயம் வரவைப்பது என்பது அது ஒரு வித்தை. அது நாங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த விளையாட்டு தான். பாட்டு அப்பாடி டான்ஸ் ஆடி அதெல்லாம் செஞ்சு உங்களை எங்கள் பக்கம் ஈர்ப்பது என்பது நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலை. அது ஓரளவுக்கு எனக்கு நன்றாக வரும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நான் செய்து கொண்டிருப்பது மக்களை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இங்கே இன்று தமிழகத்து மாணவ மாணவிகள் தேர்வுகள் எழுதி எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வென்று 91 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள். அந்த வெற்றியை வாழ்த்த வேண்டியது தமிழர்களாக நமது கடமை. இந்த ஊரிலிருந்தும் நிறைய பேர் அப்படி தேர்வில் வென்றிருப்பார்கள். அவர்களுக்கு நாளைய நோக்கிய பயணம் துவங்கிவிட்டது, அதற்கான வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்வியும் சுகாதாரமும் நேர்மையும் தான் தமிழகத்தை நல்ல திசைக்கு கொண்டு செல்லும் என்பது உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. நேர்மையாக உழைத்து நேர்மை சிந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நேர்மையை பற்றி அரசியல்வாதிகள் சொல்லித்தர தேவையில்லை, உங்களுக்கு அது தெரியும். அந்த நற்குணங்கள் அரசியலுக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க, உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்திருக்கிறது உங்களை பார்த்து இப்ப ஓட்டு போடுங்க அதெல்லாம் பிற்பாடுங்க. அதற்கு முன்னால் உங்களுக்கு என்ன, எது உங்களுடைய பெரும் தாக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது, தேக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட யாத்திரைங்க. உங்களுடன் இந்த சிறு நேரத்தை நான் செலவழிப்பது எனக்கு பெரும் கல்வியாக அமைகிறது என்று சிறிய சிறிய ஊர்கள் நான் போகும் ஊர்கள் எல்லாம் சிறிய சிறிய ஊர்கள், ஆனால் பெரிய பெரிய மனங்கள். இவ்வளவு நேரம் இந்த வெயிலில் காத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு என் அன்பை தவிர நான் வேறு என்ன தர முடியும்? நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த ஊர்கள் போக வேண்டியிருக்கிறது. உங்கள் அனுமதியுடன் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன்.